அஸ்லாம் அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செரினாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பட்டுக்கோட்டை பக்கம் இருக்கக்கூடிய சூரப்பள்ளம் அப்படிங்கிற கிராமத்திலிருந்து ஐயா கருணாகரன் அவங்க தனிப்பட்ட கருத்தை இந்த வீடியோ மூலமாக சொல்கிறாங்க. இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஒரு அவேர்னஸ்க்காக தான் ஷூட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். என் பேர் கருணாகரன், நான் சூரப்பள்ளம் கிராமத்தைச் சேர்ந்தவன். நான் 18 வயசுலேருந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். விவசாயத்தில் ஏதோ நம்மளுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். வியாபார ரீதியாக பார்க்குறது இல்லை. மக்களுக்கு உணவு சப்ளை பண்ணி கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோமே தவிர வேறு வியாபாரமாகவோ இல்லை இதிலிருந்து நம்ம வந்து பெரிய பெரிசா எதுவும் சாதிச்சு விடலாங்கிற மாதிரி ஒரு எண்ணமும் இல்லை. அது மாதிரி இதில் கிடைக்கிறதும் இல்லை. இயற்கையிலேயே இயற்கையும் எங்களை வந்து ரொம்ப சோதிக்குது. கஜா புயல் வந்தது, வெள்ளம் வருது, வெள்ளத்துலேயும் போராடி உங்களுக்கு உணவு உற்பத்தி பண்ணி கொடுக்கறதுக்கு பெருளவு எங்கள் குடும்பத்தோடையே சேர்ந்து நாங்கள் போராடி அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். உற்பத்தி பண்ணுறதுக்கு முறையான விலை கிடையாது, அதை எடுக்கிறதுக்கு முறையான வியாபாரி கிடையாது, அரசாங்கமே எடுத்தாலும் முறையாக பணப்பட்டுவாடா இல்லை, ஏகப்பட்ட பொருள் சேதங்கள் ஏற்படுது. விவசாயங்கிறது விவசாயி ஒரு இயற்கையின் எதிரியாகவே வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கான். அவருடைய வாழ்வாதாரத்தை கொண்டு வசதியாக பெருக்கிக்கலாம், இல்லை மற்ற வெளிநாட்டவர்களை விட மற்றபடி வியாபாரிகளை விட திறம்பட அந்த குடும்பத்தை வழி நடத்திடலாங்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டமான நிலையில தான் ஒவ்வொரு விவசாயம் இருக்கிறான். கெடுபோம் நாட்டுக்கு தேவையான கெடுதலான பொருளை உற்பத்தி பண்ணுறவன் இன்றைக்கி கோடீஸ்வரனாகவே இருக்கிறான். உணவு உற்பத்தி பண்ணி கொடுக்குறவன் பரதேசியாகவே இருக்கிறான். அதை எந்த வகையில் அதை சர்டிஃபிகேஷன் இந்த அரசாங்கம் பண்ண போது, இந்த விவசாயிகளை எப்படி கவர்ந்து பண்ண போது, டெல்டா விவசாயிகளை எந்த அளவுக்கு ஊக்குவிக்க போது இந்த அரசாங்கங்கிறது எங்களுக்கு கண்கூடாக தெரியலை. ஏதோ இந்த கிட்டத்தட்ட 30 வருடங்களாக இந்த மண்ணில் என்னென்ன பயிர் பண்ணணுமோ அனைத்து பயிர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கரும்பு போட்டிருக்கேன். இப்போ கரும்பு போட்டதில் முறையான இப்போ கம்பெனி இல்லைங்கிறதுக்காக இப்போ மாற்றி தென்னை போட்டிருக்கேன், வாழை போட்டிருக்கேன், இப்போ கடலை போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன், அடுத்தபடியாக உளுந்து வரப்பேன், எள்ளு வரப்பேன். ஒவ்வொன்றுலையும் எங்களுக்கு தேவையானதை எடுத்தது போக மிச்சத்தை விற்கிற அளவுக்கு அது வர்றதில்லை, கிடைக்கிறது இல்லை. விவசாய கூலி சம்பளமும் கூட போச்சு. விற்பனை பொருட்கள் ரொம்ப விலை கம்மியாக போனதுனால உற்பத்தி பண்ணி அவங்களுக்கு தான் கொடுக்குறாப்புல இருக்க தவிர நாங்கள் சாப்பிட்றது அவங்களுக்கு கொடுக்குறது அதை விட சரியாக போயிடுது. அதிலே வாழ்வாதாரத்தை நாங்கள் எப்படி பயன்படுத்த முடியும், முடியலை. இன்றைக்கி வாட்டர் லெவல் கிட்டத்தட்ட 70 அடி 80 அடிக்கு மேலே போனதுக்கப்புறம் ஆழ்குழாய் கிணறு போடுறதுக்கே கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபா வருது. மோட்டாரு பம்பு எல்லாம் தயார் பண்ணுறதுக்கு 1 லட்சம் ரூபா வருது. இதையெல்லாம் போட்டு நாங்கள் இறைச்சி எடுக்கிறதுல எங்களுக்கு பெரும்பொழியான லாபம் கிடையாது. லாபமே இல்லாமல் ஒரு தொழில் இருக்குன்னா அது விவசாயம் மட்டும்தான். அது மனித உயிரை வாழ வைக்கணுங்கிறதுக்காகவே இந்த விவசாயத்தை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கள் பாட்டன் பார்த்தாரு, எங்கள் அப்பா பார்த்தாரு, இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு பிறகு என் பையன் பார்ப்பான். இப்படி தலைமுறை தலைமுறையாக நாங்கள் எந்த ஒரு பிரதிபலிப்பும் இல்லாமல் நாங்கள் வந்து இந்த விவசாயத்தை பிரதானமாக கொண்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அரசாங்கமும் எங்களோட சேர்ந்து ஒத்துழைச்சி இதை எங்களுக்கு மிக ஹெல்ப்பாக இருந்தால் தான் நாங்கள் அதை வந்து பண்ணி வளர முடியும், வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கிற முடியும். அதே இந்த அடிப்படையில் இந்த அரசாங்கம் டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சிருக்கு. அறிவித்ததுக்கு அப்புறமும் அவங்க மேலும் மேலும் இந்த அரசு எங்களை சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். உணவை படைக்கிற எங்களை வந்து எந்த விதத்துக்கு நீங்கள் பாதுகாத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல உணவு, நல்ல மருந்தே உணவுங்கிற கண்டிஷனில் நாங்கள் உணவு உற்பத்தி பண்ணி தர முடியும். இதே இந்த கடலை போட்டு இதோட 35 நாளாச்சு, இப்போ தான் பூக்க ஆரம்பிக்குது. இப்போ இந்த கடலை 1 கிலோ 100 ரூபா கொடுத்து விதை வாங்கியிருக்கேன், வாங்கி போட்டு பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன். இது ஓரளவு இந்த மழையினால் மாட்டி சீரழிஞ்சு இப்போ ஓரளவுக்கு சுமாராக இருக்குது. இப்போ அதுக்கு பிறகு இதை அரிச்சு எடுக்கும் பொழுது ஒரு மாவுக்கு 3-5 மூட்டை வரும். அதை வந்ததுன்னா நம்ம எண்ணெய் ஆட்டிக்கலாம், அதை புண்ணாக்க மாட்டுக்கு போட்டுக்கலாம். இது 1 ஏக்கருக்கு 10-12 மூட்டை வரும். அதை பருப்பாக எடுக்கும் பொழுது 3-4 மூட்டை வரும். இது கிட்டத்தட்ட 1 மூட்டை வந்து 4000 ரூபாயிலிருந்து 5000 ரூபா வரையும் விற்கும். இந்த விவசாயிகளை நேரடியாக கண்டு எங்களுடைய குறை நிறைகளை கேட்டு மக்களுக்கு விழிப்புணர்வோடு செயல்படுத்துகிற அந்த யூடியூப் சேனலுக்கு மிக மிக நன்றி.